இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நம்ம வந்து ஃபைட்டர்ஸ்க்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும். அவர் வந்து ஒரு நட்ராஜ் பென்சில் சைஸ் தான், இன்னொரு ராடு. அது ஏன் ஏன் அது பர்டிகுலர் துஷாரா வந்து நான் சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் ப்ரிப்பேராக இருமா, பட் அவங்க ஷார்ட்ஸும் கமான்னு வச்சுட்டு அது ஒரிஜினல் தானே, இட்ஸ் நாட் ஃபேக். அப்புறம் அந்த பேசின் இருக்கலாம் போட்டு மண்டல வந்து சும்மா அடிக்கூடாது, ஒரிஜினல்லாம் அந்த வாய் அசிங்கமாக பேசிட்டு அப்படி போட்டு அடியனால அங்கே பாட்டில் இருக்கும் கம்னு போட்டு அடிப்பாங்க, அப்படி போல போடுறேன். செல்லவராகன் சார் எப்படிப்பட்ட ஆள் இருந்து எனக்கு தெரியும், அவர் என்னை பற்றி நல்லா தெரியும். பீட்டர் ஹேங்னா இப்போ அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்டா தனுஷில் மாஸ்டர், ஹலோ மாஸ்டர் அண்ணன், அது கொஞ்சம் பாருங்க மாஸ்டர், ரோல் கேமரா ஆக்ஷனாக டம் 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 பாட்டில் டிங் டூங் சவுண்ட் எல்லாம் கேட்குது. தனுஷ் சார் வெளியே மாஸ்டர் என்ன நடந்தது மாஸ்டர், உமால உத்தாடுறாங்க அப்படிலாம் நீங்கள் அப்படி தானே எதிர்க்கு எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி கிளினிக் போயிட்டு அவர் அண்ணன் வர போகும்போது கொஞ்சம் என்ன வந்து மாஸ்டர் நான் வரல பண்ண உள்ளு வரல அண்ணன் ஓகே பாருங்க. தனுஷ் சார் வந்து ஐ நீட் பீஸ்ஃபுல் மாஸ்டர், ஏன்னா அவர் அடுத்தது அவரு டைரக்டர் தனுஷ் வந்து அவர் என்ன சொல்ல போகும்போது, மாஸ்டர் எனக்கு இந்த நல்ல பிளட்டு கோரி அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏ சர்டிஃபிகேட் வேண்டாம்னா எப்படி டைரக்டர்? அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால், நடைபெறும் நாள் August 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ரெட் டூ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் பீட்டர் ஹேன் சார் வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சார், ஆக்ஷன் த கம்ப்ளீட் டைரக்டர். அது ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ராயன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சார், படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, ஒரு ரா ஆக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்படி இருக்குங்கிறது வேறு அன்எக்ஸ்பெக்டட், பிகாஸ் எஜே சூர்யா சார் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல, தனுஷ் சார் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் பார்த்ததில்லை, துஷாரா விஜயனா இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பிளாக்ல. தனுஷ் சார் உங்ககிட்ட சொல்லும்போது அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கணும் சார், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆக்ஷனில் தனுஷ் சாரையும் நாங்கள் பார்த்ததில்லை, பார்த்துருக்கோம் அசுரனில் ஒரு பேக்கெட் இருக்குது, பட் அது கம்ப்ளீட்டாக இன்டென்ஸ் இது. ஸோ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் சார் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி நீங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணீங்களே, எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் தனுஷ் வந்து அவர் என்ன சொல்ல போகும்போது, மாஸ்டர் எனக்கு இந்த நல்ல பிளட்டு கோரி அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், நான் டைரக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏ சர்டிஃபிகேட் வேண்டேன்னா எப்படி டைரக்டர்னா, எது படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே. அப்போ டைரக்டர் சொன்னால், மாஸ்டர் வில் ட்ரை ஆர் பெஸ்ட் நாட் டு ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப போகாமல் ஒரு ஒரு கண்ட்ரோல் தான். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை டாக்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன சொல்கிறது தட். ஸோ கம்மிங் பேக் டு ராயன், ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு ஹீரோ இருக்கார், ஆஸ் அ ஹீரோ அவர் நினச்சனா ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கலாம், நல்ல ஏதில், ஏன்னா அவர் தான் ஹீரோ இஸ் ரிட்டன் த ஃபிலிம், ஸோ ஹீ கேன் புட் ஹிஸ் லெவல் இன் எப்படியோ இருக்கலாம், ஒரு ஹீரோ ஒரு சார்மிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பண்ணும்போது அவரோட பில்டப் அவரோட இதெல்லாம் எதுவுமே பெருசா அவர் சொல்லவே இல்லை, சிம்பிள் இன்ட்ரோசி. ஆமா, காளிதாஸ்க்கெல்லாம் பெரிய மாஸ்க் காலேஜ்குள்ள வந்துட்டேன், சந்தீப் வந்து அடி, பட் பிகினிங்ல ஏன்னா டைரக்டர் வந்து என்ன அந்த மாதிரி ஒரு கைட் பண்ணுக்க, அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார் என்ன இது எல்லார பத்தி பெருமை பேசியிருக்காரு, எல்லார பத்தி வந்து பெரிய பெரிய லெவல்ல வச்சிருக்காரு கொஞ்சம், பட் அவர் பத்தி ரொம்ப கம்மியா இருக்குண்ணே. ஸோ அவர் வந்து சொன்னார், மாஸ்டர் இந்த படத்துக்கு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன், நல்லா வா இதில் எல்லாம் எல்லாம் வா ஃபேக்டர் தான். இப்போ எனக்கு க்யூரியாசிட்டியாக இருந்தது என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பிளானிங் ஒன்று இருக்குது, பட் தனுஷ் சார் யூஸ் பண்ண அந்த ஒரு எக்யூப்மெண்ட், அவர் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வர வரைக்குமே இவர் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் தொடவே இல்லை, அந்த ஒரு அந்த செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ஒரு இதுதான் ஆயுதம் அவர். I wanted to tell so much about this part. Or gangsters padayudu. It's a gangsters fight.
நம்ம வந்து ஃபைட்டர்ஸ்க்காக இந்த வெப்பன்ஸ் மாஸ்டர் பாருங்க, இந்த வெப்பன்ஸ் பெரிய வெப்பன்ஸ் கத்தி இது அது நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும். ஓ எல்லாம் ஒரு ஒரு ஃபைட்டர்ஸ் கேங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஆனா அவரு கூட பாரு, அவர் வந்து ஒரு நட்ராஜ் பென்சில் சைஸ் தான், ஒரு சின்ன ஒரு ராட் இங்க ஒரு இது வச்சிட்டு அது ஒரு சின்ன அது அது நம்ம அந்த ஸ்லிப்பருக்கு எடுக்கறதுல ஒரு ஸ்லிப்பருக்கு ஊசி மாதிரி, ஒரு பெரிய ஊசி மாதிரி, ஒரு கோணி ஊசி, கோணி ஊசி, கோணி ஊசி, கோணி ஊசியோட கொஞ்சம் பெருசு பெருசு அது வந்து இது நம்ம நட்ராஜ் பென்சில் மாதிரி தான் இருக்கும். சோ அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்ஸ் படம், அவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா இது மட்டும் தான் சூஸ் பண்றது. அது ஏன் ஏன் அது பர்டிகுலர் தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு, ஏன்னா தட்ஸ் I respect in that part. Me also, நான் வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் வந்து ஐ கேன் டூ ஒண்டர்ஸ், பட் சம்டைம்ஸ் இது இவ்வளோதான் வேணும், இது தான் பண்ணணும்னா. ஸோ இந்த படத்தில் வந்து இஃப் யூ சே ராயன், தெர் இஸ் அ வெரி டீப் இன்சைட் கனெக்ஷன் ஃபார் மீ. லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லோரும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இது நம்ம வெற்றிமாறன் சார் சாரோட அண்ணன் செல்வராம், செல்வர் சார் அது, ஏன்னா அவங்களாம் ஒரு மிக்ஸ் பண்ணி. பட் ஆக்சுவலி நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஆக்சுவலி இந்த கதை நான் பண்ண போகும்போது நான் அவரு கூட ட்ராவல் பண்ணி எனக்கு அப்படிலாம் தெரியல தெரியல ஏன்னா நீங்க வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணிருக்கீங்க. நான் வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணி இது பண்ணேன். ஸோ அப்படி இருக்க போகும்போது இப்போ என்ன வச்சுங்களேன், நாளைக்கு நான் டைரக்ட் பண்ண கூட நான் எந்த ஸ்கூல்லேருந்து வரேன், எனக்கு வந்து சங்கசர்லேருந்து நான் எத்தனை வருஷம் சங்கசரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், எஸ் வெற்றிமாறன்ஸு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அங்கே மணிரத்னம் சார் கூட ட்ராவல் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து சுகுமார், அதுக்கப்புறம் குரட்டல் குரட்டல் சிவா, திருவிக்ரம் டைரக்டர்ஸ், எத்தனை டைரக்டர்னா நாளைக்கு நான் படம் போகும்போது, ஏன்னா நான் வந்த ஸ்கூல் அப்படி சே தட் இட்ஸ் ஸோ obviously வந்து the style of pattern வரும், he has his own feel of thing. இப்போ நீங்க சொல்றீங்க இப்ப சந்தீப் கிருஷ்ணா இருக்கட்டும் தனுஷ் அவர்கள், ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஆக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, பட் துஷாரா அந்த கிளினிக் ஃபைட் வந்து மை மோஸ்ட் ஃபேவரட்டா இருந்தது, பிகாஸ் அது சுத்தி எதுவுமே இல்லை, அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணணும், துஷாரா ஃபீமேல் அவங்க இருக்காங்க, தேவதர்ஷினி மேம் இருக்காங்க, செல்வா சார் பின்னாடி இருந்து ஆக்ஷன் கட் சொன்ன ஒரு ஆக்ஷன் சீன்ஸுக்கு அவரு உள்ள இருக்காரு, அவரை வச்சு ஒரு பிளே ஒன்று பண்ணணும். எனக்கு இந்த கிளினிக் சீனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அந்த மேக்கிங் எப்படி இருக்கு? ஆக்சுவலி கிளினிக் சீன்ஸ் வந்து நல்ல விஷயம், அந்த கிளினிக் உள்ள சில வெப்பன்ஸ் கூட இருக்கு, அது நாங்கள் வந்து எதுவுமே பெருசானா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரான வெப்பன்ஸ்லாம் சில பேர் இருக்கு, நாங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுக்கோம், அதில் உள்ளக்குள்ளே நுழைய கூட இருந்தேன், எதுக்குன்னா அதுக்குள்ளே எவ்வளோ லைவாக கொண்டு போக முடியும் அவ்வளோ லைவாக. லைக் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிரிஞ்சி பாட்டிலு, அதுக்கப்புறம் சின்ன சிசரு இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த இது சோறு இருக்கும், அப்புறம் வாஷ் பேஷனு அந்த கண்ணாடி அந்த டோர் எல்லாம் இருக்கும், எதுவுமே இல்லை இதெல்லாம். ஆக்சுவலி இட் இஸ் பிளான், இந்த 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 கிளினிக் வந்து ஒரு பிளான் உள்ள விஷயந்தான். பட் இந்த கிளினிக் வந்து நாங்கள் கணக்கு பார்த்தா நாங்கள் வந்து அந்த தனுஷ் சார் வந்து அந்த அது உள்ள போயிட்டு அந்த ஆட்டோல ஃபைட் பண்ணி தலைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தானே இந்த சீன், ஆமா இந்த ஃபாலோ ஆகும். பட் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம், கிளினிக் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இது எடுத்தோம். ஓகே பட் என்னதுன்னா ஒரு ஸ்டோரி வந்து நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கதை பத்தி தான் பேசுறது. ஓகே ஓகே நான் அவர் கூட இருந்துட்டு டைரக்டர், அதுக்கப்புறம் என்ன டைரக்டர் எனக்கு அது பிடிச்சிருக்கா, பட் ஹி வில் கைட் மீ. எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம சூர்யா சார் எப்படி கைட் பண்ணியிருக்காரோ, அது சூர்யா சார் எவ்வளோ பெரிய விஷயம் தான். ஸோ சூர்யா சார் கைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ குட் ஆர்டிஸ்ட் பட் ஸ்டில் நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஓகே, பட் இந்த படத்துக்கு இது இவ்வளோ தான் வேணும் போதும், இவ்வளோ போதும். ஃபைட்டர்ஸ் கூட ரொம்ப ராவாக ஏற்றிருக்கோம், இந்த மாதிரி அடிச்சுச்சிங்க இப்படி தான் அடிக்கணும், இவ்வளோ ஃபாலோங்க மண்டலில் அது வேற நான் சொல்லுவேன் நான், நீ வந்து சும்மா அடிக்கூடாது, ஒரிஜினல்லாம் அந்த வாய் அசிங்கமா பேசிட்டு அப்படி போட்டு அடினால அப்படிதான் அடிக்கணும், ஒரிஜினலா சும்மா வந்து இது அடிக்கிறதோ இல்ல கம்போஸ் பண்றது பண்றது இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கண்ணாடி வச்சு கூட எனக்கு இந்த கண்ணை வந்து இந்த மூஞ்சி இப்படி வரும், இந்த மூஞ்சி மட்டும் எஸ்கேப் பண்ணா மீதி எப்படி ஒண்ணு ஊந்துட்டு இந்த பாயிண்ட் மட்டும் பண்ண, ஏன்னா அந்த பார் ஃபைட் பண்ணுங்கன்னா அது உளுந்துட்டு அந்த அங்க பாட்டில் இருக்கும், ஆமா அடுத்தது அவரு அடுத்தது
பட் டம் டம் டம்னு அப்படி போட்டு ஓல போடுறான் புறவனு போட்டுன்னா நான் சின்ன ஃபைட்டர்ஸ் நீ இப்படிதான் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா நீ வந்து ஒரு ஃபைட்டர் மாதிரி பண்ணக்கூடாது. சரி, ஒரு தெரு வந்து ஒரு ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள எப்படி இருக்குன்னா அப்படிதான் பண்ணோம். ஃபைட்டர்ஸ் கூட நீ உழுவுனா இந்த சும்மா ஜம்ப் பண்ணல உழுகூடாது நீ எப்படி நின்னா அப்படிதான் உழணும். நீ வலிக்க போறது உழுவணும். அந்த பாட்டில் வந்து நம்ம சும்மா ஏன்னா அது எடுக்கிறவனா அது தேடி பிடிச்சிட்டு பாட்டில் போட்டு அடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் வந்து இட்ஸ் வெரி ப்ராப்பர் பிளான். நான் ரெண்டு நாள் தான் எடுத்தோம். அந்த கிளினிக் சீன் அந்த கி
அதே மாதிரி கிளினிக் கூட ஒரு ஃபைட்டர்ஸ் வந்து டிசன்ட் உள்ளே வந்தாங்க, அந்த ஷேடோக்குள்ளே வந்தாங்க, டோர்னா அந்த கிளாஸு அது துஷரான்னு நான் சொன்னேன், அம்மா நீ கொஞ்சம் ப்ரிப்பேராக இருமா ஏன்னா இந்த வருஷம்னா. பட் என்னதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் உண்மை சொல்கிறேன், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில், அவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த பாருமா நீ மற்ற படம் எப்படி வேணால் நீ வேலை செய், சரி எப்படி வந்தால் நீங்கள் இருக்கலாம், உங்கள் டேரக்டர் எப்படி வேணால் சொல்கிறேங்கண்ணா. பட் இந்த படத்தில் வந்து நானும் உங்களை மாதிரி, நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்தில் வேலை செய்கிறேன். நம்ம டைரக்டர் நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம போகணும். ஸோ நீங்களும் என் கூட இருந்துட்டு ஐ ட்ரஸ்ட் யூ கைஸ் எல்லாம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பாட்டிலுக்கு ஒரு சின்ன சிசருக்கு அந்த பிளேட் எங்கே இருக்கணும், அந்த கண்ணாடி வந்து எவ்வளோ எம்எம் வேணும் அவங்களாம், ஏன்னா துசரை வந்து அவங்க அடிக்கணும். ஓகே ஓகே, அது அடிக்கிறதுக்காக டூப்பு எதுவும் கிடையாது, நோ டூப் ஃபார் திஸ் ஃபைட். எதுக்குன்னா என்னங்கண்ணா, அதுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், செல்வராகவன் சார் வந்து அவர் வர்றாரு, அவர் வந்து ஏன்னா நான் ரொம்ப குறித்து வச்சேன், செல்வராகவன் சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன், நம்ம செவன்ஜி ரெண்டு அது பெரிய ஹிட்டு தெலுங்குல. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும் உங்களுக்கு, ஆக்சுவலாக அவர் என்ன மாதிரி ஆள். பட் என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ராவாக எடுப்பேன், அப்போவே நான் ரொம்ப ராவாக எடுப்பேன் நான். ஸோ ஹீ ரியலி லைக்ஸ் எனி திங் தட் ஐ டூ. பட் இந்த படத்தில் வந்து சரி ஓகே மாஸ்டர் சார், நீங்கள் ஆக்சுவலி இந்த சவுத்தில் நீங்கள் போய் இடிக்கணும், அது சுவாடி இதில் விழுணும், அது எப்படி என்ன தனுஷில் மாஸ்டர் மாஸ்டர் என்ன என்ன டேரக்டர்லாம் இல்லை மாஸ்டர் அண்ணன் அவர் சொன்னால் அது கொஞ்சம் பாருங்கள் மாஸ்டர் அவருக்கு எது, நான் சொன்னால் டேரக்டர் ஒன்றும் இல்லை டேரக்டர் நான் கம்போஸ் பண்ணிட்டேன் எல்லாமே, சார் மட்டும் பண்ணுங்க இங்கே பாருங்கள், இப்போ அங்கே போயிட்டு அந்த சவுரு வந்து அது சேஃப்டி தான் இருக்குது, அது டம்மி தான் இருக்குது. ஓகே ஓகே, அதே மாதிரி கீழே விழுவும் டம்மிங்க இங்கே இங்கே விழுப்போனேன். அப்போ செல்வராகன் சார் வந்து நான் ஷூட்டிங் போகிற தனுஷ் சார் வந்து அது சில டைம் ஒன் மோ கேப்பார் செல்வராகன் சார், அவரும் ஒரு ரொம்ப ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக அவர் பண்ணுவார். பட் செல்வராகன் சார் எப்படிப்பட்ட ஆள் இருந்து என்ன மாதிரி டைரக்டர் என்ன ஸ்ட்ரிக்டர் பேரு இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, அவரு என்னை பத்தி நல்லா தெரியும். பீட்டர் ஹேங்னா அவர் படம் பண்ண போகும்போது நான் எப்படிலாம் பண்ணேன்னா அவர் என் கூட ஒத்துக்கிறாரு. இப்ப அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்டா தனுஷ் சார் சொல்ற மாதிரி தான், சார் ஆடியலாச்சும் சொல்ற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம். பட் சொல்லக்கூடாது, செல்வராகன் சார் வந்து அவர் ஏதோ உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் அந்த டைம்ல. பட் அவர் கூட இருந்துட்டு அந்த ஃபைட்டர்ஸ்னு ஃபைட்டர்ஸ் வந்து இப்படி கொஞ்சமாக அப்படி போச்சு, நான் சொன்னேன் ஏய் என்ன தம்பி நான் என்னம்மா சொன்னவங்ககிட்ட நீ இப்படிலாம் அவர் இல்லை சார் என்ன சார் அதுக்கு தான் சேஃப்டி வச்சுருக்கேன்ல சார், ஒன்றும் இல்லை சார் அவங்க தள்ளு போகும்போது உங்களை வந்து 2.5 steps சார், இங்கேருந்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸு ரெண்டாவது பெரிய ஸ்டெப் 3 steps கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார், அப்போ உங்கள் பாடி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் பாடி லிமிட்டோடு இருக்கும் சார். ஓகே 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 மாஸ்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சரி, ஸோ இப்படிலாம் வந்து ஒரு சின்ன செல்வராகன் பூச்சி அவர் ரோல் கேமரா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் மாதிரி ரோல் கேமரா அவர் வந்து கேரவன்லேருந்து வெளியே வந்தார் எனக்கு பக்கத்தில், நான் அந்த நான் சொன்னது பார் ஃபைட் பாபர் என்ன வாத்தவங்க அம்மால் இப்படி சொல்லுத்து அவங்க அடிக்கிறாங்க பாட்டி டிங் டூங்க சவுண்ட் எல்லாம் கேட்குது, ஆனால் திரு பெஞ்சில் ஒரு நார்மல் பார் இருக்கும், சரி ரோல் கேமரா ஆக்ஷனாக டம் 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 அந்த பெஞ்ச் பாருங்களா கிலோண்டு உமால வாத்தாடுறாங்க அப்படிலாம் அதே மாதிரி கிளினிக் போயிட்டு அவர் அண்ணன் வர போகும்போது கொஞ்சம் என்ன வந்து மாஸ்டர் அண்ணன்
அதே மாதிரி ரோல் கேமரா அவரு நான் வரல, நான் உள்ள வரல, ஏன்னா சின்ன ரூமு. ஓ சரி. அவரு பக்கத்துல அங்க போயிட்டு வெளியில வந்து ஒரு வீடியோ டென்ட் அங்க போய் உட்காந்தேன். அது டம் 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 டம்னு அடிச்சிச்சுடா. ஐயோ எது மாதிரி நான் வரலப்பா, நான் உள்ள வரல, உள்ள வர அண்ணன் ரெடியா, அண்ணன் ஓகேவா இருந்தேன் அந்த மாதிரி என்ன. பட் எல்லாரும் வந்து ஒரு சேஃப்டி, தே என்ஜாயிங் இட். ஓகே ஓகே. பிகாஸ் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நானும் ரொம்ப ரா எடுக்கிறாள். பட் அதுக்காக வந்து எண்ட் ஆஃப் டேஸ் வந்து ஒரு சினிமா தான். புரியும் புரியும். அது வந்து ஒரு நெஜ வாழ்க்கையில, பட் ஒரு நெஜ வாழ்க்கை மாதிரி தான் எப்பவுமே நான் இருக்கிறது. பட் அதுக்கு என்னென்ன சேஃப்டி, எல்லா பர்பஸும் வச்சு உளுந்தா கூட இவ்வளோதான் உழுணும் இல்லைனா. பட் நீங்கள் உழுப்பாத டைமிங் நான் சொன்னேன் நான், இந்த பார் தம்பிங்களா, எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ரோல் கேமரா சொல்வேன், நீங்கள் எப்படி ஒன்றே இருங்க, உங்களுக்குன்னா எப்படி சேஃப்டி நான் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி செட்டு போட போகும்போது நான் பண்ணிட்டேன், அது எப்போதான் ஷூட்டிங் வரும். ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே 1.5 மாதம் சேஃப்டி பண்ணிட்டேன் செட்டு போட போகும்போது. ஸோ அப்படி இருக்க போகும்போது தைரியமாக பண்ணுங்கண்ணா. பட் நான் ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட், அந்த 10 செகண்ட்ஸ் வந்து மனப்பூர்வமாக எனக்காக செய்யுமா. ஒன் மோர் வேண்டாம் ராஜா, நீங்கள் தயவு செஞ்சு ஒன் மோர், அந்த 10 செகண்ட்ஸு நான் ரோல் கேமரா சொல்ல போகும்போது நீ என்ன கேரக்டர், நீ என்ன கேரக்டர், நீங்கள் யார் யார் என்னென்ன கேரக்டர், அதுக்குள்ளே ஏறுமா, அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரோல் கேமரானா 10 செகண்ட்ஸ் அது உள்ளேருந்து வந்துரு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருங்க. எனக்காக இப்படி பண்ணுமா இந்த படத்துக்கு மாட்டோம். ஏன்னா நான் மற்ற அசுரன் கூட அப்படிதான் பண்ணேன், பட் இது கூட நான் வந்து ஏன்னா இது ஒரு பேட்டர்ன் அது. ஸோ அதே மாதிரில நான் சொன்னேன் நான், பட் என் மைண்டுக்குள் வந்து ராகவன் சார் கூட கேட்கணும், அதுக்காக கொஞ்சம் சத்தமாக சொன்னேன், ராகவன் சார் கேட்கணும். அது மாதிரி அந்த பொண்ணு வந்து எப்படினா அது வந்து திசரா அந்த முடியும் நான், ஏய் நீ என்ன, நீ ஒரு ஹீரோனா அப்படி அந்த கையெல்லாம் பூச்சிட்டு போடலாம், நீ ஒரிஜினல் சண்டை இப்படியா போடுவேன், அதுக்கு நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படியே. அவன் முடி பூச்சிட்டு அவள் லேக் ராகி அந்த பொண்ணு வந்து நான் சொன்ன அவன் முடி பிடிக்க போகும்போது இழுக்கும், பட் நீங்கள் அதை அகேன்ஸ்டாக இருந்தால் உங்கள் முடி தான் கொட்டும். சரி. ஸோ அதோட நீங்கள் நீங்கள் முடி பிடிச்சா அந்த வலி இருக்கட்டும், அந்த ஃபீலிங் உங்களுக்கு வருதா, அந்த ஃபீலிங்கோட அந்த வலி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க இழுக்க போகும்போது அதோட சாஞ்சு போங்க. பட் பாடி போகக்கூடாது, பாடி போகக்கூடாது, பாடி வந்து பின்னாடி தான் போகணும், இந்த படத்துல வந்து எனக்கு விக்ரம் படம் நான் பார்த்தேன், கமல் சார்னா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஏஜென்டினா அவங்கன்னா. பட் எனக்கு கர்ச்ச வாய்ப்பு வந்து டைரக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, ஆக்சுவலி அவர் பண்ண வேண்டிய விஷயம், பட் உங்களுக்குன்னா கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரொம்ப குறிச்சு வச்சோம், ஸோ யூ ஷுட் டூ யுவர் பெஸ்ட்மா, யூ ஷுட் டூ யுவர் பெஸ்ட். அட் த சேம் டைம் இந்த கண்ணாடி வந்து ஒரிஜினல் கண்ணாடி, சினிமா கண்ணாடி கிடையாது, ஒரிஜினல் மிரர். இந்த மிரர் வந்து நீங்கள் அடித்தா, இந்த மிரர் நீ அடிச்சா ஒரு சின்ன காயம் கூட இருக்காது, பட் அதே நேரத்தில் நீங்கள் தெரியாமல் அடிச்சீங்கன்னா கட் ஆகிடும் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான்மா டெக்னிக்கு, நீங்கள் அடிச்சா இப்படி தான் டெக்னிக் மிரர்னா, ஆனால் ஒன்றும் ஆகாது. பிகாஸ் ஐ ஆம் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ஷன் டைரக்டர், நாட் அன் பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஃபிசிக்ஸு, அந்த லாஜிஸ்டிக்கு, இதோட சயின்ஸோட விஷயம் கேல்குலேட்டர் ஆக்ஷன் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது நான் சொன்னேன், பட் அவங்க ஷார்ட்ஸு தமான்னு வச்சுட்டு அது கண்ணாடியில் ஒரிஜினல் கண்ணாடி. ஓகே. இட்ஸ் நாட் ஃபேக். ஓ சரி. ஒரிஜினல் கண்ணாடி வந்து அது கண்ணாடி வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வச்சுட்டு அவங்க கூட போனாங்க, அப்புறம் இந்த பேசின் இருக்கலாம் போட்டு மண்டலம் வந்து பங்கணும்னு ஆச்சாங்க. பட் இது எல்லாமே செட் செட். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே ஒரு செட்டு தான், வலின்றது இல்லை. ஓகே ஓகே. சும்மா இருக்கும் சின்ன சின்ன. பட் த வே ஹவ் வி டிட் ஆஸ் அ கேப்டன் இன் திஸ் மூவி, நான் படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் I've seen the captain has guide fight கூட என்னை வந்து மேக்ஸிமம் கைட் பண்ணுறது. மாஸ்டர் எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இதுதான் என்னோடய மூணு பிளாட். ஸோ நானும் அதுக்கு தகுந்த பிகாஸ் வி ஆர் மெச்சூர். ஓகே ஓகே. எனக்கு வந்து தனுஷ் சார் கூட வேலை செஞ்சு தான் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படி கிடையாது.
ஐ எம் ஆல்ரெடி மெச்சூர். ஸோ ஒரு டைரக்டர் என்ன வேணும், அதுக்கு என்ன நான் என்ன செய்யணும், அதுக்கு தான். பட் த பெஸ்ட் திங் ஐ ஃபீல் இஸ் ஹீ இஸ் கிவன் ஆல் த பெஸ்ட் மூமெண்ட் டு ஹிஸ் கோ ஆர்டிஸ்ட். நல்லா என்னது எல்லாமே எனக்கு புறவே இருக்கு, எல்லாமே கோ ஆர்டிஸ்டா கொடுக்குறாரு. பெஸ்ட் சாங்ஸ் கோ ஆர்டிஸ்ட் கொடுத்துக்கிறாரு, பெஸ்ட் ஃபைட் கோ ஆர்டிஸ்ட் கொடுக்கலாம். அவருக்கு இருக்கிற ஒரு சிங்கிள் இன்டர்வல் ஃபைட் தான், அதுவும் அந்த மூணு ஆர்டிஸ்டோட தான் இருக்காரு. கிளைமேக்ஸ் இருந்தாலும் அதுவும் ஆர்டிஸ்ட் கூட அது எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. பட் தட் இஸ் ஹவ் ஐ லர்ன். இந்த விஷயத்துல நான் மட்டும் கத்துக்கணும். அது போக படம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து மியூசிக் பார்க்கல, எடிட்டிங் இல்லாம எல்லாமே ஷார்ட்ஸ் தான். இப்ப அந்த மியூசிக்கோட பார்க்க போகும்போது எனக்கு அந்த கூஸ்பம் ஏறும் சார். எனக்கு ஆக்சுவலி உண்மையில சொல்றேன் சார், நான் ஏ ரகுமான் சார் வந்து பர்சனலா என் மனசுக்குள்ள இருக்கு. பட் ஏ ரகுமான் சார் வந்து அவரோட மியூசிக் அவரோட லைக் ஹவ் எனக்கு வந்து ரொம்ப ஓவரா பிடிக்காது. எனக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப ஃபேவர் இல்லை, நான் வெக்கப்படாம சொல்றேன். பட் அதே நேரத்துல வந்து எனக்கு வந்து நான் சில டைம் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக ரொம்ப சோபர் இருக்கும்போது வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் வந்து மியூசிக் நான் சொல்ல எல்லாம் ஏ ரகுமான் சார் வாங்க, அது அந்த ஏ ரகுமான் சாங்ஸு நானும் எங்கள் ஒய்ஃபில் அப்படி போகும்போது அப்படியே ஏ ரகுமான் சார் தான். இதெல்லாம் ரொம்ப ஐ ஃபீல் பர்சனலி, பிகாஸ் நான் வந்து ஏ ரகுமான் சார் பற்றி நல்லா பேசுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எது ஆடியன்ஸு ப்ளஸ் மக்கள் பேசுகிறோட நான் பேச முடியும், நான் எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். பட் ஐ கேன் டெல் ஒன் திங், ஏ ரகுமான் சார் இஸ் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட். இது மட்டும் சொல்ல முடியும். ஐ மேட் நாட் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் பெட்டர் தென் எனி அதர் ஃபேன்ஸ் ஆஃப் ஹிஸ், பட் ஐ கேன் டெல் ஏ ரகுமான் சார் இஸ் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட். இது மட்டும் ஐ கேன் சொல்ல முடியும். எனக்கு இது சொல்லணும்னு எனக்கு ஆசை. பட் ஆஸ் ஐ கம் பேக் டு த பாயிண்ட், ஐ எம் சோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கு முன்னாடி நான் தனுஷ் டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீங்கள்லாம் ஒரு ஹாலிவுட் லெவலுக்குலாம் போயிருக்கேங்க, எத்தனை ஹீரோஸ்லாம் நீங்கள் அந்த லெவலுக்கு போயிருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் படம் பண்ண போகும்போது நீங்கள் சொல்கிற விஷயத்துலண்ணா ஐ திங்க் ஸோ ஐ நீட் டு ஒர்க் மோர் ஹார்ட், உங்கள் பேஸ்ட்டுக்கு அளவுக்கு நான் வரணும் நான் பார்க்குறேன். ஸோ ஹி சார் மாஸ்டர் நீ என்ன சொல்லுங்க மாஸ்டர், ஐ நீட் யூ மாஸ்டர், உங்களை மேலால் எனக்கு வேணும் மாஸ்டர் அண்ணா. சார் எஸ் டைரக்டர், பட் தேங்க்யூ டைரக்டர் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் கிவ். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கம்போசிங் வந்து எது அவர் என்னென்ன வேணும் டீட்டெயில் அது மட்டும் பண்ணும் சார். நமக்கு ஷார்ட்ஸ் கூட அப்படிதான். யா யா கல்கி இந்தியன் 2-1 இப்போ ராயன்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு பேக்கேஜ் ஏறினா சார், செட்டு போட போகும்போது நான் சேஃப்டி பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை நம்பி வந்து ஒரு ஹைட்ல நிற்கிறாங்க, ரோப்ல கட்டுறாங்க, தட் மீன்ஸ் அவங்க உயிர் உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து அசால்ட்டா இது பண்றத ஒன்னே பண்ண முடிஞ்சா பண்ணு. ஈவன் யூனியன் கூட எனக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அத்தியபமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால், நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.